ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் பவர் ரேஞ்சர் எஸ்பிடியோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த பவர் ரேஞ்சர்லேயே ரெட் அண்ட் க்ரீன் ரேஞ்சர் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ரேஞ்சர் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவர் ரேஞ்சர் ஃபியூச்சர் நடக்கிற மாதிரியான ஸ்டோரி, அதாவது 2025 நடக்கிற மாதிரியான ஸ்டோரி. அந்த டைமில் இந்த எர்த் வந்து ஏலியன்ஸுக்கும் பொதுவானதாக ஆயிரும். ஏலியன்ஸும் மனுஷங்களும் சேர்ந்து வாழ்வாங்க. ஏலியன்ஸ்லேயே சில கெட்ட ஏலியன்ஸும் இருப்பாங்க. மனுஷங்க தப்பு செஞ்சால் பிடிக்குதுக்கு போலீஸ்ங்கிற மாதிரி அந்த ஏலியன்ஸ் தப்பு செஞ்சால் பிடிக்குதுன்னு எஸ்பிடினு ஒரு டீம் இருக்கும். இவர் தான் எஸ்பிடியோட கமாண்டர் டாகி. ப்ளூ, பிங்க், க்ரீன் மூணு ரேஞ்சர்ஸும் பல வருஷமாக எஸ்பிடியில் ட்ரைனிங் எடுத்துகிட்ருப்பாங்க. டாகி வந்து அவங்க மூணு பேரையும் மார்க்கெட்டில் திருட்டு நடக்குது, அது போய் என்னென்னு பார்த்துருவாங்கன்னு சொல்கிறாரு. ப்ளூ ரேஞ்சர் வந்து, நாங்கள் பல வருஷமாக இங்கே ட்ரைனிங் எடுத்துருக்குறோம், எங்களை போய் ஒரு சின்ன திருட்டை போய் பார்க்க சொல்கிறீங்களே நம்ம டாகியை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு டாகி வந்து, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் மிஷினை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க பிடிக்க போது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் ரேஞ்சரும் எல்லோ ரேஞ்சரும். ரெட் ரேஞ்சரும் எல்லோ ரேஞ்சருக்கும் வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கும். ரெட் ரேஞ்சரால் சர்வருக்குள்ளே போக முடியும், எல்லோ ரேஞ்சரால் அவங்கள மாதிரி ஒரு குளோனை உருவாக்க முடியும். ரெட் ரேஞ்சரும் எல்லோ ரேஞ்சரும் அங்கே தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மூணு ரேஞ்சர்ஸும் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க. நம்ம டாகி வந்து இவங்க அசிங்கப்படுத்திட்டாரு. ஏதோ சின்ன கேஸு, நீங்கள் இதே உங்களால் முடியல அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கும் சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி வராங்க. ரெட் ரேஞ்சரும் எல்லோ ரேஞ்சரும் ஏன் திருடுவாங்கன்னா, அவங்க இருக்கிற பணக்காரங்களிலேருந்து பொருளை திருடி இல்லாத ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மூணு ரேஞ்சர்ஸுமே இவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ட்ரெல்ல ஒரு ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்து மூணு ரேஞ்சர்ஸும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போது வந்து ரெட் ரேஞ்சரும் எல்லோ ரேஞ்சரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டாகி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து எல்லோ ரேஞ்சரும் ரெட் ரேஞ்சரும் கூப்பிட்டு போகிறார் எஸ்பிடிக்கு. கூப்பிட்டு போய் ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளே போட்டுறாரு. டாகி ரெண்டு பேரும் வந்து ஜெயிலில் மீட் பண்ணி ஒரு ஆஃபர் பண்ணுறாரு. நீங்கள் எஸ்பிடியில் என்கிட்ட வேலை செய்யலாம், இல்லாட்டி ஜெயிலில் இருக்கலாம்னு சொல்கிறாரு. எல்லோ ரேஞ்சர் வந்து இந்த ஆஃபரை ஏற்றுப்பாங்க. ஆனால் ரெட் ரேஞ்சர் வந்து இந்த ஆஃபரை ஏற்றுக்க மாட்டார். அப்புறம் இவங்க நாலு பேருக்குமே ஆஃபர் கொடுப்பாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவங்க ஆஃபர் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவங்க சாதாரண ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க. இவங்க ஆஃபர் குத்திக்காக தான் பவர் ரேஞ்சர் ஆவாங்க. நாலு பேருமே அவங்களோட ஃபஸ்ட்டு மிஷினுக்கு போய் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களால சுத்தமாக சமாளிக்க முடியல. அப்போ தான் நம்ம ஜாக் வந்து, சரி நம்மளுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு மாஃபரை வாங்கிட்டு அந்த சண்டை போடுற இடத்துக்கு வராரு. ரெட் ரேஞ்சராக அவர் மாறுறாரு. அதை பார்த்து ப்ளூ ரேஞ்சர் பயங்கர ஷாக் ஆகிடாரு. ஏன்னா ப்ளூ ரேஞ்சர் லட்சியமே வந்து ஒரு நாள் வந்து ரெட் ரேஞ்சராக ஆகணும் தான் அவரோட ஆசை. இவர் ரெட் ரேஞ்சராக வந்து அவரால் ஏற்றுக்க முடியல. ஏன் டாகி அவர் ரெட் ரேஞ்சர் ஆக்கலாம்? அவர் ரொம்ப செல்ஃபிஷானவர். எப்பவுமே அவர் பேச்சு தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பார். ஆனால் நம்ம ரெட் ரேஞ்சர் வந்து மக்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோடு இருக்கனால அவரை ரெட் ரேஞ்சர் ஆக்கியிருப்பார். ப்ளூ ரேஞ்சர் ரெட் ரேஞ்சர் பேசுகிறாங்க. அப்போ வந்து ப்ளூ ரேஞ்சர் அவங்க அப்பா ஃபோட்டோ காமிக்கிறாரு. காமிச்சு, இவர் தான் எங்கள் அப்பா, இவர் எஸ்பிடியில் ரெட் ரேஞ்சராக இருந்தார், ஒரு மிஷினுக்காக போனார், ஆனால் திரும்பி வரல, அவர் ஹெல்மெட் மாதிரி தான் திரும்பி வந்துச்சு. எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஒரு பெரிய ரெட் ரேஞ்சராகவும் தான் என் கனவு லட்சம் எல்லாமே அப்படின்னு ப்ளூ ரேஞ்சர் ரெட் ரேஞ்சரில் சொல்கிறாரு. இவனோட பவர் என்ன, ஷைனிங் ஆகிற பொருளுக்குள்ளே என்னால் போக முடியும். இவனை எஸ்பிடியில் அரெஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இவன் ப்ளூ ரேஞ்சர்கிட்ட அவங்க அப்பா பற்றி பேசி ப்ளூ ரேஞ்சர் அலுவ வச்சு ப்ளூ ரேஞ்சரோட கண்ணீர் மூலமாக அங்கே தப்பிச்சு போயிடுவான். ரெட் ரேஞ்சர் என்ன பண்ணுவார்னா, ப்ளூ ரேஞ்சர்கிட்ட அவரோட மாஃபரை கொடுத்து, இவன் தானே உங்கள் அப்பா பற்றி பேசி உன்ட்டு தப்பிச்சு போனான், உங்கள் அப்பா ஸ்டைலே அவன் கதையை முடியும்னு சொல்லி அவர் மாஃபரை தருவார். ப்ளூ ரேஞ்சர் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெட் ரேஞ்சராக மாறுவார். மாறி அவன் கதையை முடிப்பார். இதே மாதிரி எல்லோ ரேஞ்சருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அதை எப்போ சொல்லுவாங்கன்னா, சாம்னு ஒரு பையனை காட்டுவாங்க. அவனுக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கும். அவனால் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும், டெலிபோர்ட் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்க்ரெல்ல என்ன பண்ணுறான்னா, அந்த பையனை பவர் ரேஞ்சருக்கு எதிராகனா பவர் ரேஞ்சர் கூட சண்டை போட வைக்கிறான். பவர் ரேஞ்சர்ஸ் வந்து சின்ன பையனால அவன் அடிக்க மாட்டேங்கிறாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அப்போ டாகி பவர் ரேஞ்சர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பவர் ரேஞ்சராக ஆனது எதாச்சும் நினைக்கல, இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் தான் அது பவர் ரேஞ்சர்னு. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே எஸ்பிடியில் வேலை செஞ்சாங்க. அவங்க எஸ்பிடியில் சிறந்த சயின்டிஸ்டாக இருந்தாங்க. ஒரு ரிசர்ச் அப்போது உங்கள் பேரண்ட்ஸ் ஒரு ஹார்மோனாக சேஞ்ச் ஆகிடுச்சு, அதனாலலாம் உங்களுக்கு எல்லாருமே சூப்பர் பவர் இருக்குது. உங்களை கடைசியாலே அந்த சாம் தான், அவன் இந்த எஸ்பிடிக்கு சொந்தமானோ அவனை போய் கூட்டுவாங்க அப்படின்னு அந்த டாகி சொல்கிறாரு. அப்போ தான் எல்லோரும் ரேஞ்சர் அவங்க ஃப்ளாஷ்பேக்கை சாம்கிட்ட சொல்கிறாங்க. நானும் சின்ன வயசில் இருக்கும்போது எல்லோரும் என்னை ஒதுப்பாங்க, யாருமே கூட விளாட மாட்டாங்க, என்னை வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க, ஆனால் நான் இப்படி தப்பான வழிக்கு போகல, நீ மாதிரி போயிடாத அப்படின்னு சாம்கிட்ட சொல்லி சாமை எஸ்பிடி கூப்பிட்டு வந்துடுறாங்க. சாம் சொல்கிறான், நான் ஒரு நாளில் ஒரு நாள் உங்களை மாதிரி ஒரு பெரிய பவர் ரேஞ்சர் ஆவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒமேகா ரேஞ்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஒமேகா ரேஞ்சர் வேறு யாரும் இல்லை, சாம் தான். ஏன் வந்திருப்பான்னா, பவர் ரேஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் வந்ததுக்காக. ஏன்னா பவர் ரேஞ்சர் வந்து செத்துருவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இந்த வீடியோக்கு பார்ட் 2 போடுறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.